நேயர்கள் அனைவருக்கும் ஓவியாவின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் மனித நிகழ்ச்சி மூலமா சாமானிய மக்களை சந்திச்சு அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம அன்றாடம் கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இது வந்து பார்க்க ரொம்ப ருசிகரமாகவும் இருக்கும், ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கை என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாங்கள் வந்து மக்கள் டிவியில இருந்து வரோம். என் பேர் ஓவியாக்கா. உங்களுடைய பேர் என்ன? நாகவல்லி. நாகவல்லி. சரி, நீங்க எத்தனை வருஷமா இதே இடத்துல கடை வச்சிருக்கீங்க? 4 வருஷமா வச்சிருக்கோம். 4 வருஷமா வச்சிருக்கீங்களா? இதே இடத்துல தானா? ஆமா ஆமா, முதல்ல இருந்து இதே இடத்துல வச்சிருக்கீங்க. சரி, அக்காக்கு சொந்த ஊர் இது? சிவகங்கை. சிவகங்கை. சரி, அங்க வந்து அங்க இருந்து எப்போ நீங்க சென்னைக்கு வந்தீங்க? நாங்க வந்து 20-30 வருஷம் ஆயிடுச்சு. சென்னைக்கு வந்து 30 வருஷம் ஆயிடுச்சா? சரி சரி. இப்போ வந்து எங்க இருக்கீங்க சென்னையில? இங்க அசோக் நகர்ல இருக்கோம். அசோக் நகர்ல இருக்கீங்களா அக்கா? நீங்க சிவகங்கையில இருந்து என்ன காரணத்துக்காக நீங்க இங்க வந்துட்டீங்க? பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்ப்பா. அங்கே நமக்கு பொருளாதாரம் ஒன்றும் வசதி கிடையாது, விவசாயம் பண்ண முடியல, மழை தண்ணி கிடையாது. அதனால இங்கே வந்து ஏதோ ஒரு சிறு தொழில் வச்சு பார்த்து குழப்ப ஓட்டணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்திருக்கோம்ப்பா. அதனால வந்துட்டீங்க. சரி, எத்தனை பசங்க இருக்காங்க அக்கா? 2 பொண்ணுப்பா. ரெண்டுமே பொண்ணா? சரி, எத்தனை வகுப்பு படிக்கிறாங்க? ஒரு பொண்ணு இப்போதான் கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 மாசம் ஆகுது. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க? கொடுத்துட்டேன். ரெண்டாவது பொண்ணு வந்து தேர்ட் இயர் முடிக்க போறாங்க. வியாபாரத்தில் நானும் ஒரு அங்கமாக ஆகிட்டேன், வந்து நானும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க தொடர்ந்து பேசலாம். அக்காவுக்கு வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, இன்னொரு பொண்ணு வந்து 3வது வருஷம் காலேஜ் முடிக்க போகிறாங்க. முடிக்க போகிறாங்க இப்போதான். ஓ சரி சரி. வீட்டில் அப்புறம் வேறு யார் இருக்கா? வேறு அவ்வளோதான்ப்பா, நாங்கள் மட்டும்தான்ப்பா, 4 பேர் தான். சரி, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? சரி, இந்த கடையில் வந்து நிறைய வியாபாரம் இருக்கு இல்லையா, எவ்வளோ தொழில் இருக்குது. நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பஜ்ஜி இந்த மாதிரிலாம் போட்டு விற்கணும்னு எப்படி உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பெரிய பெரிய தொழில் பண்ணால் பொருளாதாரம் வேணும், நமக்கு அந்தளவுக்கு பொருளாதாரம்லாம் கிடையாது. ஏதோ சிறுகாக இருக்கிறத வச்சு பார்த்துக்கலான்ட்டு இந்த போல பார்க்குறேன். சில பேர் வந்து இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி சமோசா வடை போடணுன்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? இப்படி ஒரு இது தான், நம்மளும் ஒரு எல்லாரும் போல வரணுன்ற மாதிரி தான், நம்ம ஒரு புதுசாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான். சமோசா, அந்த வடை இதெல்லாம் நாங்களே ரெடி பண்ணிக்கிறதா, எங்கேயும் வாங்குறதெல்லாம் கிடையாது. மற்றபடி சுண்டல் எல்லாமே வீட்லயே ரெடி பண்ணி தான் கொண்டு வரோம். அந்த மாவு அது எல்லாமே? சரி, தண்ணி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, இப்ப வந்து வடலை நாங்க வீட்டுல போடுற வடலாம் நான் செஞ்சா ரொம்ப சாஃப்டா வராது இல்ல, ரொம்ப மென்மையா இருக்கும். நீங்க அதுவும் இல்லாம ஒவ்வொரு வடை சைஸுமே பாருங்களேன், அப்படியே ஒவ்வொன்றும் சொல்லி வச்ச மாதிரி அப்படியே அந்த அளவு எடுத்து நம்ம வந்து வடை தட்டுவோம்ல, அந்த மாதிரி நாலாம் வடை தட்டினா ஒன்று பெருசாக வரும், ஒன்று சின்னதாக வரும். அப்படிலாம் அது எங்களுக்கு கண்டினியூ அப்படியே செய்யறல்லப்பா, பழக்க பழக்கத்தையும் பழக்கம் பண்ண அப்படி வருமா? தினமும் போடுறதுனால நமக்கு அதை பக்குவம் வந்துடும் இல்லை. என்னைக்கோ ஒரு நாளைக்குனா தெரியாது, நீங்கள் வந்து என்னைக்கோ ஒரு நாளைக்கு வீட்டில் போடுவீங்க, நாங்கள் தினமும் கடைக்கு போடுறோம்ல, அந்த பக்குவம் எங்களுக்கு வந்துடும். நான் வந்து உங்கள் கடையை பார்த்தோன்னே எதை பார்த்து நான் கவர்ந்து வந்தேன்னா, இந்த மிளகா மாலையை பார்த்து தான் நான் வந்து கவர்ந்தே வந்தேன். அது எவ்வளோ அழகாக நீங்கள் பூ மாதிரி கட்டி அழகாக போட்டு வச்சுருக்கீங்க. இது வந்து நீங்கள் எப்படி டெய்லியுமே நீங்கள் மாற்றிடுவீங்க? ஆமாப்பா, டெய்லி மாற்றிடுவோம். டெய்லி மாற்றி அதை நீங்கள் வந்து பஜ்ஜி போட்டு? ஆமாம். ஓ சரி சரி. சரிக்கா, நீங்கள் வந்து 2:30 மணிக்கு வருவீங்க, எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க? 9-9:30 மணிக்கு மேலே கிளம்புவோம். நைட்டு 9:30 மேலே கிளம்புவீங்க? 10 மணி எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே காலி ஆகிடும். ஒரு அளவுக்கு தான் இப்போ எல்லாம் எனி டைம் வியாபாரம் ஓடும்னு சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு ஓடும், ஒரு நாளைக்கு ஓடாது, அது வியாபாரத்தெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பார்க்குக்கு ஜனம் வர பொறுத்து, ஜனங்க வாங்குறத பொறுத்து தான் எல்லாமே.
சரி வந்து கெட்டு போகாத பொருளாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது வேற ஏதாவது ஒரு பொம்மை அப்படி பரவாயில்ல, இது வந்து உணவு பொருள். அன்றாட ஓடுனா தான், நமக்கு ஓடலைன்னா அது கீழே தான் எல்லாம் போட்டு போகிற மாதிரி தான், எல்லாமே கீழே தான். ஆமாம், மறுநாளைக்கு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அன்றாடம் வந்து புதுசு புதுசாக தான் பண்ணுமே தவிர, ஒரு இன்றைக்கு இருக்கிறத நாளைக்கு யூஸ் பண்ணுற பொருள் இது கிடையாது. ஐயா, விற்கிற வரைக்கும் விற்றுட்டு கீழே போட்டு போகலாம், மறுநாள் வேறு போயிட்டு தான் பண்ணிக்கிறேன். ஓ சரி சரி. பார்த்தீங்களா, இப்போ வந்து என்னதான் இவங்க வந்து ரோட் கடையில் வந்து கடை வச்சு நடத்திருந்தாலும் இது வந்து உணவுப் பொருட்கள் இல்லையா, அதனால் எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கு என்ன விற்குதோ அது மட்டும்தான் லாபம், இது எல்லாமே வந்து அவங்க கீழே கொட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்கம்மா, இப்போ வந்து இது எல்லாமே நீங்கள் வீட்லேயே தயார் பண்ணிப்பீங்க இல்லையா, காலையிலேருந்து 2:30 வரைக்கும் வீட்டில் இருக்கும், இது எல்லாமே கரெக்டாக இருக்கும்ல உங்களுக்கு? காலையில் 8 மணிலேருந்து மதியானம் நம்ம நைட்டு 10 மணி வரைக்கும் நமக்கு வேலை. ஐயோ சரி, எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க காலையில்? காலையில் என்ன 7:30 எழுந்திருப்போம். சரி, 7:30 எழுந்திருச்சு அதோட பட்டாணியை விற்க, அதுக்கு மசாலா ரெடி பண்ண, அப்புறம் பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ண, வடை மாவு பெனைய வடையை உருட்ட, அப்புறம் அந்த சட்னிக்கு தக்காளி வெங்காயம் நறுக்கணும், அதை வதக்கணும், அப்புறம் சட்னிக்கு அரைக்கணும், நிறைய வேலை சொல்ல முடியாது, வளர்ந்துக்கிட்டே வரும் அந்த வேலை. வீட்டில் இருந்து கிளம்புற வரைக்கும் வேலை, இங்கே வந்து இதை கழைய ரெடி பண்ணணும், எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், அப்புறம் மாவு பிணைஞ்சு பஜ்ஜிக்கு எல்லாம் ரெடி பண்ணணும், சுண்டல் கொண்டு அந்த சுண்டலை தட்டில் அடித்து அதுக்கு தக்காளி வெங்காயம் அது போட்டு அது சோவ் பண்ணணும், நிறைய வேலைப்பா. ஐயோ, அதுவும் இல்லாமல் வீடு வேலையை வர பார்க்கணும், வீட்டு வேலை இது கிடையில, வீட்டில் பார்க்கணும், இல்லை நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துக்கிறேன் நான். இப்போ வந்து சில பேர் நம்ம வந்து சுண்டல் சாப்பிட்றோம்னா அது வந்து விலை வந்து 15 ரூபா அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதுவே நம்ம வந்து ஏன் இவ்வளோ சுண்டல் வந்து இவ்வளோ விலை வைக்கிறீங்க அப்படின்னு கூட நம்ம வந்து கேட்போம். ஆனால் அந்த 15 ரூபாய்க்கு பின்னாடி அக்கா சொல்கிறது கேட்டிங்களா, காலையில் எந்திரிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே வந்து வேலை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட வீட்டு வேலைகளை அவங்க பார்க்கணும், அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பெண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான வேலைகள் செய்யணும், அப்புறம் வீடு எல்லாம் சுத்தமாக இருக்கணும், துணி துவைக்கணும், பார்த்துங்க எவ்வளோ வேலை பாருங்கள். அப்பா எனக்கு கேட்கவே தலை சுத்துது அக்கா, உண்மையாகவே நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு சும்மா சாப்பிட்டு நான் கிளம்பி வரதுக்கு என்னால் முடியாது, ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணும். ஆனால் வந்து ஒரு வேலையெல்லாம் இந்த வேலை பார்த்துட்டா எங்கேயுமே போக முடியாதுப்பா, இதில் தான் நான் கரெக்டாக இருக்கணும், கவனம் இல்லை இதில் தான் இருக்கணும், ஒன்றை மறந்துட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அச்சோ, எல்லாம் கவனமாக எடுத்து வைக்கணும், ரெடி பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இப்போ ஏதாவது விட்டு இருந்தால் கூட திரும்ப வீடு வீட்டுக்கு போகணும், அப்புறம் அது இதுவா, அதில் டைம் செலவாகும், இதில் ஆள் இங்கே கடையிலையும் நிற்கணும், நாங்கள் 2 பேர் தான் வேறு, இதில் வந்து நமக்கு வாடகை மற்றவங்களை வச்சு சம்பளம் கொடுக்குற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேர் தான் இது எல்லாமே பார்த்துக்கிறோம். முடியலனால நாங்கள் 2 பேர் தான் பார்த்துக்கிறது, 2 நாளைக்கு உடம்பு சரியில்லைனா வீட்டில் இருந்துட்டு அப்புறம் 3 நாள் போடுறது, வேறு என்ன பண்ணுறது, நம்ம சம்பளத்துக்குலாம் ஆள் வச்சோம்னா இதில் என்ன வருமானம் வருது, அவங்களுக்கு கொடுக்குறதா நம்ம பொருள்கள் வாங்கி மற்ற நாள் நம்ம முதல் வைக்கணும் இதுக்கு, அதனால ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. லாபனாலும் நம்மளோட, நஷ்டமானாலும் நம்மளோடன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறோம். சரி, இப்போ உங்களுக்கு உதவி யார் பண்ணுவா, பெண் பிள்ளைங்க பண்ணுவோம்? இல்லைப்பா, அது பெரிய பெருசாக கட்டி கொடுத்துட்டா, சின்ன பிள்ளைய காலேஜ் 7:30 அது போயிடும், நாங்கள் 2 பேர் தான், அவர் கடைக்கு போவார், வீட்டில் உள்ள வேலையை பூரா நான் பார்த்துக்கிடுவேன், அப்புறம் அவர் கடைக்கு போயிட்டு வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து திருப்பி மீதி வேலையெல்லாம் அவர் இந்த வெங்காயம் வெட்டுறது, பச்சை மிளகாய் வெட்டுறது எல்லாம் அவர் பார்த்துக்கிறார். நீங்களும் உங்களோட கணவரும் சேர்ந்து பார்த்துப்பீங்க வேலையெல்லாம். சரி, இந்த பொருட்கள்லாம் எங்கே வாங்கிட்டு வருவீங்க, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம்? அங்கே அவர் தான் கோயம்பேடு இது மேலே போய் வாங்கிட்டு வருவோம். கோயம்பு விலையை எப்படி மொத்தமாக மொத்த விலையில மொத்த விலைக்குலாம் நம்ம அந்த அளவுக்கு வியாபாரம் மொத்தமாக வாங்க மாட்டோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறோம், மொத்தமாகலாம் வாங்குறதுக்கு நமக்கு பைசா வேணும் இல்லை, வியாபாரம் ஓடுறதுக்கு தகுந்த மாதிரி மிச்சம் இது இருக்கிறத பார்த்துட்டு வெங்காயம் தக்காளி அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறோம். சரிக்கா, இப்போ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ லாபம் தோராயமா சொல்லுங்க, எவ்வளோ லாபம் வரும்? லாபம்னா ஒரு நேரம் கிடைக்கும், ஒரு நேரம் கிடைக்க முடியும், இவ்வளோதான் லாபம்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் வரும், ஒரு நாளைக்கு ஓடும் ஒரு நாளைக்கு ஓடாது இவ்வளோதான் நம்ம தோராயமா சொல்ல முடியாது. வந்த வரைக்கும் லாபம், எதை சாப்பிட்றோமா வாடகை கொடுக்குறோமா அவ்வளோது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். சரி சரி, இப்போ இங்கே நீங்கள் எங்கே என்னெல்லாம் வச்சுருக்கீங்க சொல்லுங்க, நிறைய ஐட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்க நிறைய விஷயங்கள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்கீங்க சொல்லுங்க? வடை சம்சா, வடை இருக்கு, சம்சா இருக்கு, அப்புறம் வெங்காய போண்டா, மெது போண்டா, வெங்காய போண்டா மெது வடையும் கூட இருக்கு, இருக்குப்பா. அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி, மிளகாய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, பஜ்ஜி ஐட்டத்துல 3, போண்டால 2, மற்றபடி சமோசா வடை, சமோசா வடை, சென்னா மசாலா சுண்டல், சென்னா மசாலா சுண்டல் இருக்கு. இப்போ வந்து அக்கா சொல்றதை பார்த்தா எனக்கே ரொம்ப சாப்பிடணும் போல இருக்கு, அதில் வந்து ஒன்னே ஒன்று கேட்டு அக்கா கிட்ட கேட்டு ஒன்று வந்து சாப்பிட்டுக்கேன். சரி அக்கா, வந்து நிறைய இருக்கு, நான் எதை எடுத்து சாப்பிட்றதுன்னு தெரியல, சரி வடை எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கப்பா, எடுத்துக்கிறேன். ஒரு வியாபாரம் பண்றதுனா எவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அவங்க வந்து அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அக்கா வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்கா, இப்போ வந்து ஒரு ரோட்டோரமாக ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா, நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க?
அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. சில பிரச்சனையை சொல்லலாம், சிறுமையை சொல்ல முடியாது. எல்லா பிரச்சனையும் சந்திச்சு தானே ஆகணும். பிரச்சனைன்னு வந்துட்டா ஒரு கடை என்ன பிரச்சனை இல்லாமல் இருக்காது. எல்லாருக்கும் உள்ளது நமக்கு எல்லாத்தையும் சமாளிச்சு தான் போய்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேலே கடவுள் தான். அப்போ வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லையா, இல்லை இல்லையா, ஒரு வியாபாரம் பண்ணுறதுன்றது எல்லாத்துக்கும் தயாராகிட்டு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். அவங்களுக்கு ஒன்றுனா நமக்கு, நமக்கு ஒன்றுன்னா அவங்களுக்கு, எல்லாத்துக்கும் ஏற்றி உள்ளதானே. அப்புறம் நமக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது. அம்மா அது மாதிரி போய்கிட்டு இருக்கேன். அக்கா சரி, நான் வந்து பானிபூரி மசாலானா பானிபூரி நொறுக்கி போட்டு அதில் வந்து இந்த சென்னா மசாலாவை ஊற்றி அதில் வந்து வெங்காயம் போட்டு தருவாங்க. நான் வந்து பார்த்தா நீங்கள் வடையை நொறுக்கி போட்டுட்டு அது சென்னா மசாலா முதல் போட்டது. இப்போ மசாலா பூரி இது வந்து சென்னா மசாலா. வடை வடை சுண்டல்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். வடையை நுணுக்கி எனக்கு தெரியாது, வடை சுண்டல்னு சொல்கிறாங்க. இது ஃபேமஸானது என்ன, மெயினாக வடை சுண்டல் தான் சொல்லுவாங்க. ரெண்டு வடை நுணுக்கி போட்டு இந்த சுண்டல் போட்டு கொடுத்தா சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியா? நீங்கள் வேணால் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு. தக்காளி வெங்காயம் கரம் மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா தக்காளி வெங்காயம் நல்லா அரைஞ்சி எண்ணெயிலே வதக்கிட்டு இந்த சுண்டலை தூக்கி அதில் கொட்டி நல்லா மசாலாவாக பிரட்டிக்கிறேங்க. பிரட்டி இது பிரட்டி வச்சுட்டு நம்ம அந்த வீட்டுக்குன்னா என்ன பிரட்டிக்கும், அதோட கொஞ்சம் வெங்காயம் அந்த கான் போட்டு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான். அப்போ வந்து நம்ம இன்றைக்கே போய் வீட்டில் போய் செஞ்சு பார்க்குறோன்னா உங்களுக்கு தெரியாது, நான் நல்லா சமைப்பேன். சரியா சார், ரொம்ப நல்லது. நல்லது சமைக்கிறது நல்லதுதானப்பா. ரொம்பவே நம்ம சமைப்பேன். இப்போ வந்து நீங்கள் சிவகங்கை அப்படின்னு சொன்னீங்களையா, சிவகங்கையில் நிறைய கோவில்லாம் இருக்கும், திருவிழா நடக்குள்ள போவீங்களா? எப்போ எத்தனை நாள் கோவில் பக்கத்தில் காலருவியில் பெரிய கோயில் தேர் பெரிய பெரிய காளீஸ்வரர் கோயில்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் ஊரில் தான் இருக்க காலரு கோயில். அது வருஷம் வருஷம் திருவிழா நடக்கும். திருவிழா அப்போ போவோம், வருவோம். வருஷம் வருஷம் தான் போவீங்க? ஆமாம். அதுக்கடையில் இந்த டெத்து இந்த மாதிரி கல்யாணம் காட்சி முக்கியமான சொந்தக்காரங்க அதுக்கெல்லாம் போக மாட்டேப்பா. எல்லாமே இங்கே தான் பார்த்துக்குருவோம். எல்லாமே ஏன்னா பசங்களுக்கு காலேஜுன்ற போது லீவு கிடைக்கணும், ஸ்கூலுன்ற போது லீவு கிடைக்கணும். அடிக்கடியில் போகிறதுக்கு நமக்கு பொருளாதாரமும் கிடையாது. எதனா கோயில் போகலாம். நம்ம குலதெய்வம் சாமி கும்பிட்டா போவோம் வருஷத்தில் ஒரு நாள். அதேமாரி ஊரில் ஒரு மாரியத்த கோயில் இருக்கு, அந்த கோயில் சாமி கும்பிட்டா போவோம். அதுவும் இல்லாமல் கடையை நீங்கள் மூடிட்டு போடும். அதுவே ஒரு நாளைக்கு வரலனாலும் மறுநாள் கஸ்டமர் வந்து கேட்பாங்க, எங்க ஏன் நேற்று வரல நேற்று வரலன்னு விட்டோம்னா கஸ்டமர் நம்மளை தேடிட்டு வந்து போகிற வந்து கேட்குற பார்த்தாலும் பாவமாக தர மாதிரி இருக்கு. அதுவே நம்மளை தேடி வராங்களே, நம்ம வராமல் விட்டுட்டோமேன்ற மாதிரி ஆகி போகிறோம். அதனால அப்படின்னு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்து அப்புறம் லீவ் போட்டு தானே ஆகணும். அதில் லீவ் போடுற மாதிரி தான் போட்டுட்டே ஆகும். போட்டுப்பீங்க? ஆமாம். அப்படிலாம் எது எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் ஆசைப்பட்டது இல்லைம்மா. இப்போ கல்யாணம் ஆகிட்டு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், எங்கள் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும். எங்கள் வீட்டுக்காரருக்கு அடிக்கடி இந்த சுகர் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ உங்கள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவார். அவருக்கு நல்ல நீண்ட ஆயில கொடுத்து இந்த பிள்ளைங்கள ரெண்டு பிள்ளைங்க நல்லபடியாக படிக்க வச்சுட்டோம் ஒரு அளவுக்கு. அதுக்கு ஒரு வேலை வெட்டிக்கு போயிட்டு கல்யாணம் காட்சி பண்ணி நல்லபடியாக இருக்கணும். அதான் வேறு எந்த ஆசையுமே கிடையாது. என்னோட சந்தோஷம். சரி சரி, இப்போ வந்து இவ்வளோ ஒத்து வச்சுருக்கீங்களா, இதில் உங்களுக்கு ஒரு பிடிச்ச இதுனா எது? வடை பிடிக்குமா, சமோசா பிடிக்குமா, எது பிடிக்கும்? வடை எடுத்து சாப்பிடுவேன். இப்படி சாப்பிடணும் நினச்சேன்னா அந்த வடை எடுத்து சாப்பிடுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எவ்வளோ தான் நம்ம வந்து இப்போ நம்ம கடை வச்சிருக்கோம் இல்லையா, கடை வச்சுட்டு இருக்கப்போ அதை நம்ம எடுத்து சாப்பிட நம்மளுக்கு தோணவே தோணாது. தோணாது, அதுலேயே நிற்கிறல்லப்பா. அதனால அந்த இது நமக்கு வராது. நம்ம வந்து எப்பயாவது தனியாக போயிட்டு நம்ம வடை பார்த்துதான், நம்மகிட்ட இல்லாத பொருள் பார்க்கத்தான் ஆசையா ஆசையா இருக்கும். ஆமா, இப்போ வந்து ஒரு கடை வச்சுட்டு நடத்துறோம்னா கடையில இருந்து எடுத்து சாப்பிட நமக்கு தோணவே தோணாது. அதே விட்டு ஒரு நாலு மாசம் தனியா இருந்தா ஐயோ ஏதாவது கிடைக்குமா சாப்பிட அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. சரிக்கா, இப்போ வந்து இந்த நாளில் உங்களை சந்தித்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நாங்கள் வந்து அடுத்த வாட்டி வரப்போ
ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நாங்க வந்து இங்க வந்து கடை நாங்க சொந்தமா வச்சிருக்கோம். கண்டிப்பா அப்ப வாக்கு பண்ணிக்கிட்டேன். உன்னை வந்து நம்பி நிகழ்ச்சி கொடுத்து எடுத்துக்க சொன்ன பாவத்துக்கு நீ வந்து பானிபுரி தின்னுட்ட, ஒரு சமோசா வாங்கி தின்னுட்ட, எல்லாத்தையும் அவங்க மனசில் நினச்சிட்டே இருக்காங்க. இருந்தால் நமக்கு வந்து சோறு தானே முக்கியம். அது மாதிரி எல்லாமே ஒரு தனித்தனி ருசி போல, இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து பானிபுரி சாப்பிட்றப்ப அது ஒரு வேற ஒரு ருசி இருந்துச்சு. வெறும் சமோசா மட்டும் தனியாக சாப்பிட்றப்ப அது ஒரு வேற ருசி இருக்குது. ஒரு வடை தனியாக சாப்பிட்டா வேற ருசி இருக்கும், பஜ்ஜி தனியாக சாப்பிட்டா வேற ருசி இருக்குன்னு தானே. கேட்டால் கண்டிப்பாக அடிப்பாங்க, முதல் கிளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இனிமேல் வேண்டாங்க வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்க வார வர வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த மனித நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் இதுதாங்க ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி சாமானிய மக்களை சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வரோம் இல்லையா. முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சாப்பிட்றப்போ அவங்கக்கிட்ட இது அது நல்லா இது நல்லா அப்படின்னு சொல்கிறத தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு பேரம் பேசாமல் அந்த பொருளுக்கணக்கான விலையை அவங்க வந்து கொடுத்து நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா வந்து பேரம் பேசுகிற வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது, அதை வந்து நம்ம இங்கே காமிக்கணும் எந்த அவசியம் கிடையாது. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க நாலு வார்த்தை நல்லா பேசிவிட்டு அதுக்கான காசை கொடுத்து நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு நீங்கள் வந்து இதுவுமே இனிமேல் பண்ணியிருந்தாலும் சரி, இனிமேல் வந்து பண்ண வேண்டாம். இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு நோக்கம் மட்டும் தான். அக்கா வந்து பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க, அடுத்து என்ன எடுக்க போகிறா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, எடுக்க மாட்டாக்கா. சரி, நம்ம வந்து கிளம்பிடலாம். இன்றைய மனித நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்பவே சிறப்பாக போச்சு. இது போல் அடுத்த மனித நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியாகுமார். நன்றி, வணக்கம்.